ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் தஞ்சாவூரில் கிடைக்கிற இந்த மிளகாயை வச்சு, குண்டு மிளகாய், இது வந்து தஞ்சாவூரில் மாத்திரம்தான் கிடைக்கும், இந்த மிளகாயை வச்சு நம்ம மோர் மிளகாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், தயிர் சாதத்துக்கு இந்த மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்டோம்னா அதுவும் வெயில் காலத்தில் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு மிளகாய் வச்சு சாப்பிட்டா ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ தான் வந்து இந்த மிளகாயெல்லாம் வந்து கிடைக்கும். இது வந்து தஞ்சாவூர் மிளகாய், மோர் மிளகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதை நங்கநல்லூரில் வாங்கிட்டு வந்தேன். முன்னாடி வந்து மயிலாப்பூரில் கிடைக்கும். மயிலாப்பூரில் அந்த கபாலீஸ்வரர் கோயில், வல்லீஸ்வரர் கோயில்கிட்ட வாங்குவேன். இப்போ இங்கே வந்த பிறகு நங்கநல்லூரில் கிடச்சிது. இதுதான் வந்து மோர் மிளகாய்க்கு நல்லாயிருக்கும். அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த காம்பெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணணும். நம்ம எந்த மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் இந்த மிளகாய் கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ தான் கிடைக்கும். இந்த மிளகாய் வந்து 2 வருஷம் முன்னாடி போட்டது, பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சோன்னா அதே கலரில் இருக்கும். இப்போ வந்து 2 வருஷம் ஆனதுனால நம்ம இந்த மிளகாய் வாங்கிட்டு வந்தேன். இது நங்கநல்லூரில் கிடச்சிது. இது வந்து சாதா மிளகாய் தான். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்து, இதை வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மோர் மிளகாயில் போடணும். வெந்தயம் நல்லா ஊறணும், 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். இந்த மிளகாயில் இந்த காம்பை கொஞ்சம் இப்படி நறுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி கீறி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபுல் காம்பையும் எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் விட்டுக்கணும். ரொம்ப பெருசாக கீறிடக்கூடாது, கொஞ்சமாக இந்த மாதிரி கீறிக்கணும். அப்போ தான் மோர் உப்பெல்லாம் உள்ளே போகும். இதே மாதிரி எல்லா மிளகாயும் கீறிக்கலாம். சிலர் வந்து இந்த ஊசி வச்சு கூட ஓட்ட போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி கீறிக்கிட்டால் தான் நல்லா மோர் உள்ளே போகும். இந்த மாதிரி அருகாமனையில் நறுக்கிக்கிட்டாலும் ஈஸியாக இருக்கும். கத்தியை விட அருவாமனை ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அருவாமனை வேணும்னா எங்கள் ஷாப்பில் கிடைக்குது. இதில் தேங்காயும் துருவிக்கலாம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாம். அந்த வேஸ்டெல்லாம் இந்த குழியில் போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம லேடிஸ்க்கெல்லாம் ஒரே குஷியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோர் மிளகாய், அப்புறம் வத்தல் வடகம் எல்லாம், என்னால் என்ன வத்தல் வடகம் எல்லாம் போட முடியுதோ அதெல்லாம் இந்த சம்மரில் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மிளகாய், தஞ்சாவூர் மிளகாயில் காம்பெல்லாம் நறுக்கியாச்சு. நல்லா இங்கே பாருங்கள், நடுவில் கீரியும் வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து 1/2 கிலோ மிளகாய் வாங்கினேன். இந்த எவ்வளோன்னு அளந்துக்கலாம். அப்புறம் இந்த வெந்தயமும் உளுந்தம் பருப்பும் ஊற போட்டேன் இல்லையா, அதுவும் நல்லா ஊறிடுச்சு. உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து நான் திடீர்னு தான் வாங்கினதுனால வீட்டில் இருக்க தயிரை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் பத்தலைனாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுவே போதும்னு தான் நினைக்கிறேன். நல்லா கட்டியாக இருக்குது. 1/2 டம்ளர் உரை ஊற்றி வச்சுருந்தேன், அந்த தயிர் போதும். இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை அளந்துக்கலாம். எப்பவும் பொதுவாகவே சொல்லுவாங்க, வத்தல் எல்லாம் போடுறதா இருந்தால் 8:1 சொல்லுவாங்க. இந்த அளவு எந்த அளவுக்கு என்ன கப்பு எது எடுத்தீங்கனாலும் 8:1 அப்படிங்கிற கணக்கு சொல்லுவாங்க. இப்போ இதில் அளந்தே நான் 6 வழக்கு இருக்குது. இந்த வழக்கில் 6 இருக்குது. 2, 3 5 இது 1/2 6 அளவுக்கு இருக்கு. இந்த உளுந்து வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து அந்த மோரை வந்து மிளகாயில் பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி, இது போடுறதுனால மோர் அப்படியே நல்ல மிளகாயில் ஒட்டிக்கும். மயிலாப்பூரில் இருக்கிறச்ச இந்த மோர் மிளகாய், தஞ்சாவூர் மிளகாய் வாங்க போகிறச்ச வாங்க வந்த மாமி சொன்னாங்க, இந்த மாதிரி உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சு
அரைச்சி மோரில் சேர்த்து வத்தல் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு. அதுலேருந்து நானும் அதே ஃபாலோ பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து இதை மிக்சியில் அரைச்சிக்கணும். உப்பு வந்து அளந்து எடுத்துக்கலாம், முக்கால் முக்கால் அளக்கு எடுத்துக்கணும். பாருங்கள், முக்கால் அளக்கு எடுத்துருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து வெந்தயம், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த உளுந்து வெந்தயத்தை நீங்கள் அம்மியில் அரைச்சி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு வெந்தயம் உளுந்தம்பருப்பு மூணையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த தயிரை கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், அதையும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். இதையும் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மிளகாய் எல்லாம் இதில் போட்டுடலாம். நிறைய இருக்குது பத்தலை. இந்த பவுல் பத்துமாக்கும்னு நினச்சேன், பத்தலை. இதை வந்து இதில் மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். இப்போ காலையில் 11 மணி. இன்றைக்கி ஃபுல்லும் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி மிளகா வத்தலுக்கெல்லாம் நல்ல வெயில் இருந்தால் தான் காயும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். சாயந்தரம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ரலாம். அப்போ நல்லா ஊறிடும். இப்போ நேற்று காலையில் ஊற வச்சேன் இல்லையா, சாயந்தரமும் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டேன். இதை வந்து நம்ம இப்போ மறுநாள் காலையில் எடுத்து வெயிலில் காய வச்சிடலாம். இந்த மோர் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். இந்த மோரில் தான் வந்து திரும்பவும் நம்ம போட்டு ஊற வைக்கணும். இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு அப்படியே வெயிலில் காய வச்சிடணும். சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்து இந்த மோரில் போட்டுடணும். இப்போ மிளகாய் எல்லாம் தட்டில் பரப்பியாச்சு. இதை மாடியில் கொண்டே வச்சிடலாம். மோரை வந்து அப்படியே மூடி வீட்டுக்குள்ளே தான் கிச்சன்லேயே வச்சிடணும். சாயந்தரம் வந்து இதை எடுத்து இதுக்குள்ளே மோர்க்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணும். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், எல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக காஞ்சிருக்கு. இதை திரும்பவும் என்ன பண்ணணும், இந்த மோர்லேயே போட்டுடணும். இந்த மோர்லேயே போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், நேற்று அப்படியே ஃபுல்லாக இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் அடங்கிருச்சு. இந்த மாதிரி காய காய நமக்கு கொஞ்சம் ஆகிடும். இதே மாதிரி டெய்லி மாடியில் காய வைக்கணும், சாயந்தரம் இந்த மோரில் ஊற வைக்கணும். இந்த மாதிரி மோர் வத்துற வரைக்கும் காய வைக்கணும். மோரெல்லாம் பாருங்கள் வத்திருச்சு. இனிமேல் வந்து இதில் அப்படியே நல்லா காய வைக்கணும் வெயிலில் வச்சு. இடையில் வந்து கொஞ்சம் மோர் பத்தாத மாதிரி இருந்தது, நான் இந்த இதிலே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல ஒட்டி வெள்ளையாக இருக்குது. இப்போ மோரெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, சும்மா காய வைக்கணும். இப்போ மோர் மிளகாய் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்கணும். இந்த மாதிரி எனக்கு வந்து 8 நாள் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ வெயில் இருக்கோ அதை பொறுத்து காயிறது முன்ன பின்ன ஆகும். நல்லா இந்த மாதிரி காய வச்சுக்கணும். அப்போ தான் நான் வந்து வருஷம் ஃபுல்லும் நல்லாயிருக்கும், 2 வருஷம் கூட நல்லாயிருக்கும். இப்போ மோர் மிளகாய் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 240 கிராம் இருக்குது. 1/2 கிலோ வாங்கி போட்டேன். இப்போ வந்து 240 கிராம் இருக்குது. அதை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்படியே ஆஃப் ஆகிடும். பாட்டிலில் வந்து முதல் நாளே கழுவி நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சுக்கோங்க. அதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு நம்ம வெளியில் வச்சா கலர் வந்து கொஞ்சம் கருத்து போன மாதிரி வந்துடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா இதே கலரில் எல்லா நாளுமே இதே மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், மோர் மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிளகாய் வத்தல வறுத்து பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி ரொம்ப காய வச்சிடக்கூடாது, அப்போ கருகி போயிடும்.
இப்போ என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு, ரொம்ப புகையிற அளவுக்கு காயக்கூடாது. அப்புறம் வந்து மிளகாய் வத்தல் கருப்பாயிடும், வறுபடாது, மீடியமாக காயணும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும், நல்ல பொன்னிறமாக வரணும். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு, நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டால் கருகி போயிடும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாய் வத்தல் வறுத்துக்கங்க, ஏன்னா அந்த மோரெல்லாம் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரும். அப்புறம் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது இந்த எண்ணெயை, அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிளகாய் வத்தல் வறுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம சண்டேஸில் பொறிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இது காய் இருந்தாலுமே இதை வந்து ஒன்று வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாய் வந்து இப்போ தான் வந்து ஒரு மார்ச் வரைக்கும் தான் கிடைக்கும், மார்ச் எண்டு வரைக்கும் கிடைச்சதுன்னா வாங்கி இந்த மிளகாயில் போடுங்க. இல்லாட்டி நார்மல் மிளகாய் கிடைக்குது இல்லையா, அதில் கூட பெரிய குண்டாக இருக்கிற மாதிரி மிளகாயை வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீளமாக இல்லாமல் கொஞ்சம் குண்டு மிளகாயாகவும் சின்ன சின்னதாக வரும், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அப்புறம் மோர் பத்தலை, உப்பு பத்தலைனாலும் பாதியில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பொரித்து தயிர் சாதத்துக்கு வச்சுருக்கேன். இந்த வெயில் காலத்தில் சாப்பிட எதுவுமே பிடிக்காது, இந்த மாதிரி தயிர் சாதம் மோர் மிளகாய் வத்தலை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஒரு மோர் மிளகாய் எடுத்து நொறுக்கி அப்படியே சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மோர் மிளகாய் வந்து தயிர் சாதத்துக்கு மாத்திரம் இல்லை, நம்ம நிறையா உப்புமாக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மோர்களி செய்யலாம். அப்புறம் நான் இடியாப்பம் இருக்கு இல்லையா, அது தாளிக்கரைச்ச கூட பச்சை மிளகாய்க்கு பதிலாக இந்த மோர் மிளகாய் போட்டு தாளிப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் வெயில் இருக்கிறச்சியே இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.